வணக்கம் செல்வகுமாரின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கணவாய் பகுதிகள் காற்று பகுதிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 ஜூலை 28 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்று ஆந்திர மாநிலம் மற்றும் தெலுங்கானா மாநிலத்திற்கு அதிக மழைப்பொழிவை கொடுத்து தெலுங்கானாவிற்கு கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி 70 சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்து வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திய அந்த நிகழ்வு தற்பொழுது மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதி, அதாவது தெலுங்கானாவிற்கு வடக்கு ஓரம், தெலுங்கானா மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதியில், அதாவது நாக்பூருக்கும் ஹைதராபாத்துக்கும் இடைப்பட்ட பகுதி, அதே போல் சட்டீஸ்கரின் ராய்ப்பூருக்கும் ஹைதராபாத், தெலுங்கானாவின் தலைநகர் ஹைதராபாத் மற்றும் நாக்பூர் இடைப்பட்ட பகுதியில் மகாராஷ்டிரா, சட்டீஸ்கர், தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் இணையும் இடத்தில் நீடித்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தொடர்ந்து இது வடமேற்காக நகர்ந்த அரபிக்கடல் காற்றை ஈர்ப்பதை விட வடமேற்காக, அதாவது பாகிஸ்தான் எல்லையோரம் நகராமல் நம்ம ஏற்கனவே நகரலாம் அல்லது ஒடிசா கடலோரம் திரும்பலாம், நகர்ந்தாலும் புதிய நிகழ்வு ஒடிசா கடலோரம் உருவாகும் என்றோம். புதிய நிகழ்வு உருவான காரணத்தினால அதோடு இணைந்து இணைப்பு சுழற்சி ஏற்படுத்தி கொண்டு ஒடிசா கடலோரத்துக்கு நகர இருக்கிறது. ஆகவே அடுத்த நிகழ்வோடு இணைந்து கொல்கத்தா அருகே, அதாவது சரியாக சொல்லப்போனால் உங்களுக்கு மேற்கு வங்கம் மற்றும் வடக்கு ஒடிசா இடைப்பட்ட பகுதியில், பாலாசூர் கொல்கத்தா இடைப்பட்ட பகுதியை மையமாக வைத்து உள்ளே அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி உள்ளே நுழையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது முதல் வாரத்தில் இமயமலை ஒட்டிய பகுதிக்கு நகரும். இதனால் கேரளா கர்நாடகாவிலையும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் கணவாய் பகுதிகளையும் காற்று பகுதிகளையும் எப்படி வானிலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நாம் அறிவித்தது தான், 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கும், அதுக்கும் பிறகு கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும், அதனால் காய விடாது, மாலை இரவு சாரல் எட்டுன்னு சொன்னோம். அதுவும் பெரிதாக சாரல் ஏட்டாது, அவ்வப்பொழுது வந்து நினைக்கு மழை தூரல் மழை கொடுத்து கொண்டிருக்கோம். கேரளா கர்நாடகாவில் மிதமான மழை பொடியும், கர்நாடகாவின் குடகு கேரளாவின் வயநாடு பகுதிகளில் மிதமான மழை பொடிவு கண்டிப்பாக இருக்கும். நீலகிரியில் அதை விட சற்று குறைவாகவும், வால்பாறையில் அதை விட சற்று குறைவாகவும் இருக்கும். அப்போது கணவாய் பகுதிகளில், பாலக்காட்டு கணவாயில் அதை விட குறைவாக இருக்கும், தூரல் சாரல் மாலையில் மட்டுமே இருக்கும். நேற்று கூட நம்ம மாலையில் எதிர்பார்த்தது போலவே நேற்றைக்கு ஆர்வேலூர், முக்கோணம், கணபதிப்பாளையம் பகுதிகளுக்கும் பொள்ளாச்சி தெற்கு பகுதிக்கும் சாரல் வந்தது. அதே போல் அப்பாச்சி கொண்ட பகுதி கூட பெரிய பெரிய தூரலாக விழுந்து கொண்டிருந்தது தவிர பெரிய அளவிலே மழை இல்லை, ஆனால் சாரல் வந்தது. இதுதான் நம்ம எதிர்பார்த்தோம், இப்படியே இருந்துகிட்டே இருக்கும். சில நேரங்களில் லேசான மழை கூட பெய்யும், சாரல் கொஞ்சம் கூடுதலாக கூட வரும், ஆனால் எல்லாமே மாலை இரவு தான், மதியத்தில் இருக்காது, மாலை இரவு மழை தான், மாலை தான் வரும். மதியத்திலேயோ காலையில் அதிகாலையில் இருக்கலாம், அதிகாலைக்கு பிறகு அடுத்தது மாலை தான், மாலை இரவிலே வரும். இது வரக்கூடிய முதல் வாரம் வரைக்கும் அப்படித்தான் இருக்கும், இதே நிலை தான் தொடரும், ஒரு 3ஆம் தேதி வரைக்கும் இப்படி தான் தொடரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கூடும். இந்த நிகழ்வு இமயமலை ஒட்டிய பகுதிக்கு போன பிறகு தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஆங்காங்கே வெப்பசல மழை கிடைக்கும், அது காற்று பகுதிக்கு மேக உற்பத்தியை கொடுக்கலாம், ஒரு சில இடங்களில் அது நினைக்கலாம். அந்த காற்று பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, மைசூர் பகுதியிலேருந்து வரக்கூடிய காற்று கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு நினைக்கும் மழை லேசான மழை பொழிவு கொடுக்கலாம் முதல் வாரத்தில், இப்போவே நாளைக்கே இருக்கலாம், ஆனால் ஒரு சில இடங்கள் இன்றைக்கே இருக்கும் மழையில், ஆனால் வந்து ரொம்ப இடத்துல இருக்காது, காது ஒரு இடங்களில் இருக்கும், கிருஷ்ணகிரி தருமபுரியில், நீலகிரியில் இருக்கும். அப்புறம் பார்த்து நீலகிரியில் கனமழையாக பொழுது நாள் முழுவதும் பெய்யாது, ஒரு முறை லேசாக எங்காவது இடத்துல அப்படி ஒரு சில இடங்களில் இருக்கும். மேற்கு பகுதியில் கண்டிப்பாக இருக்கும், மேற்குனா கூடலூர், பந்தலூர் அந்த பகுதியில் இருக்கும், குந்தா நீர்பிடிப்பு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இருக்கும், கிழக்கு பகுதியில் அடுத்த மாதம் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இருக்கும். அதே போல் பாலக்காட்டு கணவாயிலும் சரி, அதை தாண்டி நெகமம் வரைக்கும் ஒரு சில முறை தூரல் விழலாம், பெரிய அளவில் இருக்காது, அது மாலை இரவு தான். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சாரல், ஆனால் இருக்கும், பெருசாக இருக்காது, மாலை இரவு தான். தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பொடி வந்து ரொம்ப குறைவாக தான பரப்பில் தான் இருக்கும் இந்த மாதம் இறுதி வரைக்கும். ஏன்னா காற்று சுழற்சி மேலடுக்கு சுழற்சி தான், காற்றழுத்த தாழ்வு நிலையில் பகுதியில் மேலடுக்கில் தான் அதிக காற்று போகிறது,
ஆக கீழடுக்குள்ள வரக்கூடிய காற்று மலையை தொட்டு மலை மேகங்களை மலையில் பற்று மழையை உருவாக்கக்கூடிய அளவிற்கு அந்த காற்றோட அமைப்பு கீழடுக்குள்ள இல்லை. பார்த்தீங்கன்னா படத்தை பாருங்க, உங்களுக்கு புரியும் வலுவா காத்து போயிட்டு இருக்கு. அது எங்க போயிட்டு இருக்கு? மேலடுக்குல போயிட்டு இருக்கு, 3000 மீட்டர் உயரத்துல. அது 3000 மீட்டர் உயரத்துல போறதுனால மலையிலையும் டச் பண்றது இல்ல, கடல் ஓரத்துல எதிர்த்து குளிர்விக்கும் காற்றும் இல்லை. அதனால அப்படியே போயிட்டு இருக்கு வங்கக்கடலை நோக்கி மேலடுக்குல. அது பார்வைக்கு தான் அது காற்றாக தெரியும், அது ஒரு மழையை கொடுப்பது போல தெரியும்னா மேகம் உருவாகிறதுக்கு இப்பொழுதைக்கு சாதகம் இல்லை, பெரிய அளவில் மழைக்கு வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒரு இடங்களில் மழையில் இருக்கலாம். அது முதல் வாரத்தில் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி வாக்கில் கொஞ்சம் தெரியுது, தென் மாவட்டங்களுக்கு இருக்குது, அந்த டெல்டா மாவட்டங்கள் கடல் வடகடலோரம் அதாவது சுற்றி கர்நாடக எல்லையோரம், கேரள எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம், வங்கக்கடலோரம் முதல் வாரத்தில் இருக்குது. மத்திய பகுதியிலோட கொஞ்சம் குறைவாக இருக்கும், கடலோரத்தில் இருக்கும். ஏன்னா அந்த கடல் ஓரத்தில் லேசாக ஒரு கிழக்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு கடலோரத்தில் லேசான மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, லேசான, அழுத்தி அழுத்தி சொல்கிறேன், லேசான மழைப்பொழிவு முதல் வாரத்தில் இருக்கும். அதுவும் ஒரு சில இடங்களில், பெரும்பாலும் வடகடலோரம் டெல்டாவு கூட வாய்ப்பு இருக்குது, ஒரு சில இடங்களில் லேசான மழை முதல் வாரத்தில் தான். இப்போ உடனடியாக மழைக்கு வாய்ப்பு தெரியல. காற்று பகுதியை பொறுத்த வரைக்கும் 10 ஆகஸ்ட் மேலே தான் காற்று பகுதிக்கு மழை இருக்கும். கடவாய் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் மாலையில் சாரல் துளிகள் வரும், சாரல் நனைக்கும் மழைகள் வரும். மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் அதுவும் மாலையில் லேசான மிதமான மழைப்பொடி வரும், பெரும்பாலும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், மாலை இரவில் இருக்கும். வெப்பசலன இடிமழைப்பொடி கிருஷ்ணகிரி தருமபுரிக்கெல்லாம் தென்மேற்கு பகுதி இணைந்தது வந்து முதல் வாரத்தில் தெரியுது. கொஞ்சம் இன்றைக்கே ஆங்காங்கே ஓரிரு இடங்கள், ஆங்காங்கேன்னு சொல்ல முடியாது, ஓரிரு இடங்களில் இருக்கும். ஆங்காங்கேன்னா நிறைய இடமாயிடும், ஓரிடங்களில் இருக்கும். முதல் வாரத்தில் இருந்தால் கொஞ்சம் மழை தெரியுது, பார்க்கலாம். இணைந்திருந்து மாநிலத்தில் கூட இணைந்திருங்கள், திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். ஆனால் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் லேசாக மழை பெஞ்சிட்ருக்கும், அந்த மழைப்பிடிப்பு நீர்வரத்தை கொடுக்கும். வயநாடு குடகு போட்ட பகுதியில் மழை இருக்கும், லேசாக மிதமாக இருந்துகிட்டே இருக்கும். அதனால் மேட்டூருக்கு கபடியிலேருந்து ஒரு 10,000 கனடியாவது வரும். இப்போ 25,000 கனடி வந்துட்டுருக்கு, 21,000 கனடி வந்துட்டுருக்கு. அது 18,000 குறைஞ்சி 15,000 குறைஞ்சி 12,000 திறக்கப்பட்டிருக்கக்கூடிய மேட்டூர் நீர் வெளியேற்றம், மேட்டூர்லேருந்து டெல்டா பாசனத்துக்கு 12,000 திறந்துருக்காங்க. அந்த 12,000 வரும், திறப்புக்கேற்ற வரத்து வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆரம்பத்தில், திறப்புக்கேற்ற வரத்தும் பிறகு திறப்பை விட கூடுதல் வரத்தும் பிறகு மேலும் கூடும், படிப்படியாக அதிகரிக்கும். செப்டம்பரில் தான் நல்ல ஒரு ஏறுமுகத்துக்கு போகும், ஆகஸ்ட் இறுதியிலேருந்து அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு புறம்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இதுதான் நம்முடைய நீண்டகால அறிக்கை என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யவும், வானிலை மாறுதல் அறிந்து கூர்ந்தறிந்து திட்டமிட்ட பணி செய்யவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.